ஒரு சாமியார் என்ன செஞ்சார் அப்படின்னா, அரிசியை பருப்பை ஏதோ கொடுப்பாங்க செய்வாங்க, இதை வந்து ஒரு மூட்டை கட்டிக்கிட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல செஞ்சு சாப்பிட்டு ஒரு காலத்தை கழிக்க விடுறவர். சரி, ஊர் விட்டு ஊர் போனாரு, வெளியே போனாரு, அம்மா எதா இருந்தா கொடுங்க கேக்குறாங்க. அவங்களா முடிஞ்சது ஏதோ சாமியார் ஆட்சியே இல்லையா, அரிசி கொடுக்குறாங்க, ஏதோ பருப்பு கொடுக்குறாங்க செய்யறாங்க. அவர் குடும்பம் கிடையாது, பிள்ளைங்க கிடையாது, வீடு கிடையாது, வாசல் கிடையாது, ஒன்னும் கிடையாது. இது யாருக்காவது கொடுத்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்குறேன் அந்த ஊர்ல, அம்மா போய் சமைச்சு கொடுமா அப்படின்னு. ஐயா எனக்கு வீட்டுல வேலை இருக்குது, பசங்க இருக்கிறாங்க, அவங்க சாப்பாடு செய்யணும் அப்படின்றாங்க. உன்னரை விட போய் அம்மா கொஞ்சம் சமைச்சு கொடுமா அப்படின்னா, ஐயா எனக்கு வேலை இருக்கு, இப்ப கள்ளிக்கு போனோம் கொள்ளைக்கு போனோம், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னா. சரி அப்படியா, உன்னர் கேக்குறாங்க, ஐயா நான் இப்ப வந்து முக்கியமா வேலைக்கு போனோம் அப்படின்றாங்க. பாரு கடைசியில ஒரு அம்மா இருக்கிறாங்க பாரு, அவங்க வயசானவங்க, அவங்க அவங்ககிட்ட போய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அந்த மூட்டை எல்லாம் கட்டிக்கிட்டு போயிட்டு கடைசியில அந்த அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மா போய் கொடுக்குறாங்க, அம்மா புண்ணியவதே இந்த அரிசி பருப்புல இருக்குது சாமி, இதை வச்சுக்கிட்டு ஏதோ சோறு கொஞ்சம் செஞ்சு போடுமா அப்படின்னு கொடுக்குறாங்க. சரி அப்படியா, சரி வாப்பா அப்படின்னு சொல்லி அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிக்கினு அப்படியே செஞ்சு போடுறப்பா அப்படின்னு உட்கார சொல்லி உட்காரச்சிட்டு அந்த அம்மா அடுப்பு தச்சு தண்ணியில அரிசி போட்டு கழுவி ஓலையை வைக்கிறாங்க. ஓலை கூட கொதிக்கல, அம்மா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஆச்சாமான்னு கேக்குற அப்படி, இல்லப்பா அப்படின்ற அப்படி, அரிசி போட்டு கழுவி போட்டு தண்ணியில போடுற அப்படி, அது ஒண்ணு கொஞ்சம் ஆச்சான்னு கேக்குற அப்படி, இல்லப்பா இப்பதான் ஆயனுக்கு இது அப்படின்னு சொல்ற அப்படி. சரி ஒண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏ கிழவி சோறு ஆச்சா இல்லையா, கிழவிக்கு கோவம் வந்துருச்சு, பத்தியா பாவம் இது இந்த கிழவ பசியெல்லாம் அவசப்படுறான்னு சொல்லிவிட்டு நான் வாங்கி சொல்லிவிட்டா, ஏ கிழவி ஆச்சான்றான, எப்ப ஏற்பட்டா சாமியாரா இருப்பான், ஏ சாமியாரா என்ன நீ அதிர்ட்டு பேசுறேன், எங்க வீட்டுக்காரங்க கூட ஒரு நாள் கூட இது மாதிரி அதிர்ட்டு பேசுனது இல்ல, நீ அதிர்ட்டு பேசுறிய, வாங்க வாங்கி எழுந்தனா வா இந்த வந்து சாமி, நீங்க துணி எப்படி எதுக்குமா, புடினா புடிக்கணும் புடி, உடனே அந்த பாதி வந்திருக்குது பாதி வேகாது இருக்குது, உடனே அப்படி எடுத்து வந்து துணியில கொட்டுற அப்படி பெரிய மனுஷ, ஏய் மிச்சம் பேச தலைமையில கொட்டிடுவேன், பேசக்கூடாது உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி, உனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா சோறு ஆயிருக்கல இன்னும் அப்படி அதிர்ட்டு பேசுறேனே, உடனே சாமியார் வாங்கினாரு. அவர் பாட்டு போயினே இருக்கு அப்படி, வழியில நாலு பேர் உக்காந்து இருக்கிறாங்க, என்ன சாமியாரா அந்த துணியில தண்ணி ஒழுகினே வருது அப்படின்னு, அப்படி இதா இது என் வாய் கொழுப்பு அதனாலதான் அது ஒழுகினே இருக்குது அப்படியா, என்ன வாய் கொழுப்பு, ஏதோ அரிசி பருப்பு கொடுத்தான் பாவம் புண்ணியவதி செஞ்சு போடலாம் பார்த்து நானும் வந்து ஆச்சான்னு கேட்டேன், அவ எடுத்து வந்து என் மடியிலே கொட்டிட்டா, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தா சோறா நான் நிம்மதியா சாப்பிட்டு இருப்பேன், என் தலையில் கொட்டாத குறைக்கு என் மடியில கொட்டிட்டா, அதனாலதான் என் வாய் கொழுப்பு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்ற. எல்லாரும் வந்து பொறுமையா இருந்து பழகிக்கணும், வாய அடக்கி பேச பழகிக்கணும், இந்த உலகத்தில் எதுவுமே சாதிக்க பிறகுனும், வீரியம் பெருசா காரியம் பெருசா, காரியம் தான் பெருசு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வீரியத்தை விட காரியம் தான் நமக்கு பெருசு, காரியம்னா நாம சமாளிச்சுதான் ஆகணும், வாய அடக்கிதான் ஆகணும், பொறுமையா இருந்துதாகணும். நுணல் தன் வாயால் கெடும் என்பார்கள், நுணல் என்பது தவளை, தவளை தன் வாயால் கெடும் என்பார்கள், அது போல இந்த சாமியார் தன் வாயாலே கெட்டது, அவனுக்கு கோபம் வந்துச்சு அவன் சோறு இல்லாத போயிட்டான் சாமியார், கோவில தான் நிம்மதியா சாப்பிட்டு இருப்பான்ல, எல்லாருமே வந்து வாயை கொடுத்து வம்பு வாங்கிக்கிறாங்க, வாய் சும்மாவே இருக்காது, தான் என்று அகந்த தேவையில்லாத பேச்சு இப்படியா பேசிட்டு வம்பு வாங்கினு ஒண்ணுமே இல்லாத போயிடுறாங்க. ஒரு நல்ல ஒரு புண்ணிய கதையை சொல்லும் போதும், புராண கதையை சொல்லும் போதும், இதிகாசங்களை சொல்லும் போதும் கேக்குறதுக்கு ஆர்வமா வருவாங்க, ஆனா உட்காந்தவனே என்ன செய்வாங்க தெரியுமா, சாஞ்சாடம்மா சாஞ்சாடுன்னு தலையாட ஆரம்பிப்பாங்க, தூக்கம் வந்துடும் உடனே. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, ஊர்கதையை முக்கியமா பேசுவாங்க அந்த இடத்துல, ஒன்னோட ஒன்னு சேர்ந்துன்னா வச்சுங்களேன், உங்க ஊர்ல என்னாச்சு, எங்க ஊர்ல என்னாச்சு, நீ என்ன நகை போனுங்கிற, நான் என்ன நகை போனுங்கிறேன், உங்க பிள்ளை என்ன செய்யறேன், எங்க பிள்ளை, இதுதான் அங்க பேசுறது. ஒரு தெய்வ ஸ்தானத்துல வந்த உடனே நம்முடைய புண்ணியம் தான் வேணும்னு நம்ம வரோம், அவங்க பாவத்தை சம்பாரிச்சுக்கிறாங்க, ஊர்ல இருக்கிற என்னென்ன கதையோ எல்லாம் அங்கதான் வந்து பேசுறாங்க. அவர் கதை சொல்ற பாட்டு அவர் பாட்டு சொல்லினே இருக்க வேண்டியதுதான், அவர் பாட்டு சொல்லினே இருக்க வேண்டியதுதான், ஒரு நல்ல காது காதலே போட்டுக்க மாட்டாங்க, இப்படியே இப்படிதான் போயிருக்குது, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அப்படிதான் போயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூத்துல ஒரு பத்து பேர் ஒரு தெய்வ பக்தி ஒரு கதையை கேக்குறாங்க, பெரிய பேச்சு கேக்குறாங்க, இதுல கொஞ்சம் பேரு வேஷம் பொண்ணு திருவிழா இருக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இல்லையா. இப்பொழுது வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பாத்தீங்கன்னா